Hello students, so ipo 11th chemistry la unit 13 hydrocarbons in the lessons la book back number 39 in the question paak porom suggest a simple chemical test to distinguish propane and propene propane ku propene ku irukkuriya difference nam enna pannanum sollanum so propane ku propene ku idaila irukkuriya difference paathina arumiyana oru test enna na bromine test bromine water pota podum First one, bromine water enna color la irukum appdi kettina brown color la irukum seriya so brown color the brown color propene la potanga first propene appdin pota enu vandutade idula double bond irukiradha artham double bonded nam enna solluvanga unsaturated appdin solluvanga seriya unsaturated hydrocarbons the propene oda formula eduthena CH3 CH double bond CH2 in case na idhula bromine potten bromine water potten appadina nammalku oxidize nadakum oxidize na in the double bond odanju nammalku enna nadakapodu CH3 CH inda edathula oru OH sorry Br um inda edathula oru Br um inda edathula single bond ah mari inda edathula CH2 oru Br um maarum appdin solranga அப்படி மாறும்போது சரியா இந்த டபுள் பாண்டட் இப்படி சிங்கிள் பாண்டா மாறும்போது இந்த புரோமின் வாட்டரோட கலர் வந்து டீகலரைஸா மாறும் டீகலரைஸ்னு என்ன அர்த்தம் ப்ரௌன் கலர்ல இருக்கிறது கலர் இல்லாம தண்ணி கலர்ல என்ன ஆயிரும் வாட்டர் கலர் என்னது சொல்லுவீங்க அந்த கலருக்கு மாறிடும் சரியா ஆனா புரோப்பீனுக்கு இது மாதிரி மாறுது அப்படின்னதுக்கு அப்புறம் ஆனா என்ன மாறாது புரோப்பேன்ல இந்த ரியாக்ஷன் நடக்கவே நடக்காது பிகாஸ் இங்க வந்து டபுள் பாண்டு இல்ல டபுள் பாண்டு இருந்தா நம்மளுக்கு அந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு இந்த புரோமின் வந்து ஃபார்ம் ஆகுறது வாய்ப்பு இருக்கு அப்படி நம்மளுக்கு வந்து புரோமின் வாட்டர் போட்டா இதுல சப்ஸ்டிடுவெண்ட்டுக்கே இடம் இருக்காது அப்படின்றதுக்காக உங்களுக்கு என்ன இருக்காது அவ்வளோ சீக்கிரத்துல ரியாக்ஷன் நடக்காது ஸோ புரோமின் வாட்டரோட கலர் வந்து அப்படியே தான் இருக்கும் சரியா அந்த கலர்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது அப்படின்றதே ஒரு அருமையான எக்ஸாம்பிள் சார் வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா புரோப்பீனுக்கும் புரோப்பேனுக்கும் இடையில அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு டெஸ்ட் சொல்லலாம் பேயர்ஸ் ரியேஜன்ட் அப்படின்னு சொல்லலாம் பேயர்ஸ் டெஸ்ட்னு கூட சொல்லலாம் இந்த பேயர்ஸ் டெஸ்ட் அப்படின்னா என்ன இருக்கும் அல்கலைன் KMnO4 சரியா அல்கலைன் KMnO4 வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்கேஸ் புரோப்பீனா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பிஆர் ஃபார்ம் ஆன மாதிரி பிஆர் உருவானது மாதிரி இந்த இடத்துல ஓஹெச் ஃபார்ம் ஆகும் சரியா இதே ரியாக்ஷன்ல புரோமின் வாட்டருக்கு பதிலாக KMnO4 போட்டா என்னவா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வித் ஓஹெச் அல்கலைன் ஓஹெச் ஸோ அப்ப இந்த ஓஹெச் இந்த பிஆருக்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆகும் பேர்ஸ் ரீஏஜென்ட்னு சொல்லி கேட்டாங்கன்னா சரியா இதே ரியாக்ஷன் ஆனா புரோப்பேன்ல ரியாக்ஷன் நடக்காது சரியா இவ்வளவுதான் விஷயம் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனுக்கு இதை அப்படியே எழுதிக்கோங்க பேயர்ஸ் டெஸ்ட்டுக்கு மட்டும் அல்கலைன் KMnO4 இதே ரியாக்ஷன் எழுதிட்டு புரோமின் வாட்டருக்கு பதிலாக அல்கலைன் KMnO4 அல்கலைன்றது ஓஹெச் KMnO4ன்றது பேயர்ஸ் ரியேஜன்ட் இதில் இந்த ஓஹெச் வந்து என்ன பண்ணும் இந்த புரோமினுக்கு பதிலாக ரீப்ளேஸ் ஆகும் அதுவே புரோப்பேனா இருந்துச்சுன்னா இந்த ரியாக்ஷன் நடக்கவே நடக்காது சார் தேர் இஸ் நோ ரியாக்ஷன் இன் புரோப்பேன் அப்படின்னு எழுதலாம் ஸோ அப்போ ரெண்டு டிஸ்டிங்விஷ் டெஸ்ட் சொல்றதுனா இருந்தால் புரோமின் வாட்டர் டெஸ்ட் ஒன்று இன்னொன்று பேயர்ஸ் ரியேஜன்ட் டெஸ்ட் ஒன்று சரியா இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா நம்ம படிக்கும்போது கொஞ்சம் தெளிவாக படிச்சோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்